வணக்கம். மக்கள் குரல் செய்திகளுக்காக பவுன் செல்வி. சென்னை பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற ஸ்டெம் செல் மருத்துவ கருத்தரங்கில் விழா மலரை சென்னை ஐஐடி உயிரி தொழில்நுட்பத்துறை தலைவர் எஸ் ராமவர்மா வெளியிட பாரத் பல்கலைக்கழக துணைவேந்தர் வி கனகசபை பெற்றுக்கொண்டார். சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜத்தில் நடைபெற்ற விழாவில் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் வழங்கும் நல்லோர் விருது, மிருதங்க வித்வான் கே ஸ்ரீவத்சா மற்றும் சமூக சேவகர் எஸ் கோபாலன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. உடன் ஸ்ரீ தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜ தலைவர் ராம்ஜி, சென்னை திருப்பதி தேவஸ்தான அமைப்பாளர் சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஆர் பாரிவேந்தரின் பிறந்த நாளில் சாதனை செம்மலின் சரித்திர வசந்தம் தொழிலதிபர் பி ஜி சந்தோஷம் வெளியிட்டார். தமிழ் பேராயம் தலைவர் கணேசன், பதிவாளர் என் சேதுராமன், தேர்வு ஆணையர் கணேசன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் திருமலைக்கோடி ஸ்ரீபுரம் தங்க கோவிலின் 10ஆம் ஆண்டை ஒட்டி ஸ்ரீ லட்சுமி நாராயணி அம்மனுக்கு சக்தி அம்மா சிறப்பு அபிஷேகம் நடத்தினார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகளுக்கான ஆளுமை திறன் வளர்ப்பு பயிற்சி முகாமை துணைவேந்தர் எஸ் மணியன் துவக்கி வைத்தார். சென்னை குரோம்பேட்டையில் ஒரே இடத்தில் 9000 விநாயகர் சிலைகளுடன் கண்காட்சி நடைபெறுகிறது. கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள படகில் வலம் வரும் விநாயகர் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தார். திருவள்ளூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெறும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா முன்னேற்பாடு பணிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் பாண்டியராஜன், பெஞ்சமின், எம்எல்ஏக்கள் சிறுநேயம் பலராமன், அலெக்சாண்டர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சென்னையில் அஜித் நடித்த விவேகம் உள்பட பல்வேறு புது படங்களின் திருட்டு விசிடி தயாரித்து விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து துறை திட்ட செயலாக்கம் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் துறையின் முதன்மை செயலாளர் தீரஜ்குமார் தலைமையில் கலெக்டர் பிரசாந்த் படனேரே முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.